ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங்ஸ் கிச்சன். இன்றைக்கி ரெண்டு ஹெல்த்தியான ரெசிபி வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்ஸ் ஜாம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டேட்ஸ் எடுத்துருக்கிறேன், அதில் உள்ள விதைகள் எல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து அதை வந்து பாகு காய்ச்சிக்கிறேன். இது ஒரு ரெண்டு கம்பி பதம் வர்ற அளவுக்கு பாகு காய்ச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க டேட்ஸை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு அந்த நாட்டு சர்க்கரை பாகு இருக்கு இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கீழே வந்து அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி கிண்டி நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ நிறுத்திடலாம். ஆறினதும் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், ஸோ ஜாம் போல் சூப்பராக ரெடியாகிருச்சு. இதை குழந்தைகளுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்கும் கொடுக்கலாம். பிஸ்கெட் பிரெட்லையும் போட்டு கொடுக்கலாம். பாலில் போட்டும் சாப்பிடலாம். ஏன்னா வேறு எதுவுமே இதில் வந்து சேர்க்கல, நாட்டு சர்க்கரையும் டேட்ஸும் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பு தோசை. ஸோ ஒரு கப் கம்பு, ஒரு பிடி அளவுக்கு உளுந்து, ரெண்டு பிடி அளவுக்கு அரிசி சேர்த்து இந்த மாவை அரைச்சிருக்கிறேன். எப்போதுமே வந்து அரிசி தோசை சாப்பிட்றத விடையும் இந்த மாதிரி கம்பு, கேழ்வரகு, சிறுதானியங்கள் சேர்த்து தோசை வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா வந்து ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது தான். ஸோ இதில் வந்து கார சட்னி கொஞ்சம் சேர்த்து முட்டை உடச்சி ஊற்றி முட்டை தோசை ரெடி பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.